கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம யோவான் 21 அதிகாரம் 2 வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். யோவான் 21:2 ஜெபத்திலிருந்து செய்திகளை கடத்துகிறோம். திருப்பாதம் நாம்பி வந்தேன், திருபை நிறை இயேசுவே, தாமதன்பை காண்டடைந்தேன் தேவா சமூகத்திலே, தாமதன்பை கண்டடைந்தேன் தேவா சமூகத்திலே. உமை ஊக்கமாய் நோக்கி பார்த்தே, உண்மையாய் வெட்கமடையேன். உமை ஊக்கமாய் நோக்கி பார்த்தே, உண்மையாய் வெட்கமடையேன். தமது முக பிரகாசம் தினமும் என்னில் வீசிருதே, தமது முக பிரகாசம் தினமும் என்னில் வீசிடுதே. திருப்பாதம் நாம்பி வந்தேன், திருவை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன் தேவா சமூகத்திலே. சத்துரு தலை கவிழ்ந்தோட நிதமாம் கிரியை செய்திடம், சத்துரு தலை கவிழ்ந்தோட நித்தமாம் கிரியை செய்திடம், என்னை தேற்றிடம் அடையாளம் இயேசுவே இன்று காட்டிடுமே. என்னை தேற்றிடம் அடையாளம் இயேசுவே இன்று காட்டிடுமே. திருபாதம் நாம்பி வந்தேன், திருவை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன் தேவா சமூகத்திலே. விசுவாசத்தால் பிழைத்தோங்க விரப்பாதை காட்டிடுமே, விசுவாசத்தால் பிழைத்தோங்க விரப்பாதை காட்டிடுமே. வளர்ந்து கனி தரும் வாழ்வை விரும்பி வரம் வேண்டுகிறேன், வளர்ந்து கனி தரும் வாழ்வை விரும்பி வரம் ஏன்றுகிறேன். திருப்பாதம் நாம்பி வந்தேன், திருவை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன் தேவா சமூகத்திலே. பலத்தாலின முளைக்காலே பரமா சியோ மிதிலே, பலத்தாலின முளைக்காலே பரமா சியோ மிதிலே. பிரகாசிக்கம் அதை நோக்கி, பிரகாசிக்கம் அதை நோக்கி பதறாமலே காத்திருப்பேன், பிரகாசிக்கம் அதை நோக்கி பதறாமலே காத்திருப்பேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே ஆமென். கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். டேனியல் ராஜேஷ் பிரைஸ்லார், கவிதா சிஸ்டர் பிரைஸ்லார். இன்னைக்கு யோவான் 21 அதிகாரம் 2 வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். இது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாறித்து உயிர்த்தெழுந்து ஃபர்ஸ்ட் தன்னுடைய சீஷர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். எப்படி வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு அவங்களுடைய பயத்தை நீக்கிறார், சமாதானத்தை கொடுக்கிறார். இப்ப அந்த சீஷர்களை குறித்து நம்ம இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். சீஷர்கள் குறித்து வசனத்தை முதல் அவசியமா யோவான் 21 அதிகாரம் 2. சீமோன் பேதுரு, சீமோன் பேதுரு. அதனால இன்னைக்கு நாம செய்தியில சீமோன்ங்கிற பேரை வச்சு தனியா பார்க்க போறோம், பேதுருங்கிற பேரை வச்சு பார்க்கப்படும். திதிமு எனப்பட்ட தோமா, தோமா குறித்து நம்ம டீட்டெயிலா பார்த்தாச்சு, அதனால தோமா குறித்து ரொம்ப ஜாஸ்தி பார்க்க போறோம், ஏன்னா தோமா குறித்து நல்லா பார்த்தாச்சு. அடுத்து பாருங்க, கலிலியா நாட்டானாகிய கானான் ஊரானாகிய நாத்தான் வேன், இவரை குறித்து நம்ம பார்க்க இருக்கிறோம். சிபுதையின் குமாரரும் அவருடைய சீஷரிலே வேறு இரண்டு பேரும் கூடும். அந்த வேறு இரண்டு பேர் யாருங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். ஏன் இன்னைக்கு நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் அப்படின்னா, இவர்களை தான் ஆண்டவர் நம்பி நம்பி உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவிங்க அறிவித்து சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவினுடைய நாமத்தினாலே என்ன செய்யணும், ஞானஸ்தானம் கொடுக்கும். பெரிய ஒரு டாஸ்க கொடுக்கிறார். டாஸ்க கொடுக்கும்போது அவர்கள் என்ன செய்யறார்னா, தன்னை வெளிப்படுத்துகிறார். எப்படி வெளிப்படுத்துகிறான்னா, தன்னை உயிரோடு இருக்கிறவராக காண்பிக்கிறார். சரி, முதல்ல நம்ம பார்க்க போறது சீமோன் பேதுரு. இவருடைய பேரை நம்ம முதல் முதலாக எங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்தேயு
நாலாவது அதிகாரம் பதினெட்டாம் மத்தேயு 4:18 இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகிலே மீன் பிடிக்கிறவர்களாகிய இரண்டு சகோதரர்களாகிய பேதுரு எனப்பட்ட சீமோன் பேதுரு சீமோன் ரெண்டு தான் ஒன்றுதான் ரெண்டு வேற ஆள் கிடையாது ஒரு நபர் ஆனா இரண்டு பேர் பேதுரு எனப்பட்ட சீமோன் அவனுடைய சகோதரன் ஆண்டவரே முதல் முதலாக ஆண்டவர் பேதுரு பார்க்கிறார் பார்த்து ஒரு அழைப்பு கொடுக்கிறார் என்ன நினைக்கிறேன்னா என் பின்னே வாருங்கள் உங்களை மனுஷன் பிடிக்கிறாக்கு இந்த அழைப்பு எல்லாருக்கும் இருக்கா எஸ் எல்லாருக்கும் சந்தேகம் ஆனா ஒவ்வொருத்தர் அதை குறித்து ஒரு பாரம் இருக்கும் ஐயோ ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டாரே நான் எவ்வளவு உண்மையா இருக்கணும் இந்த ஓட்டத்துல உலகத்துல எத்தனையோ கோடான கோடி கோடான மாதிரி மக்கள் இருக்கும் பொழுது என்னையே அது உங்களை பத்தி எனக்கு தெரியாது என்னை பத்தி எனக்கு தெரியும் உலகத்திலேயே மகா மோசமான என்னை ஆண்டவர் செஞ்சாரு தெரிந்து கொண்டார் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் நான் அடிக்கடி ஒரு வார்த்தையை சொல்றேன் என்னைய ஆசீர்வதிச்சது போல ஆண்டவராக்கி இயேசு கிறிஸ்து இன்னொருத்தர் ஆசீர்வதிக்க முடியாது அப்படின்னு நான் சொல்லுவேன் தைரியமா சொல்லுவேன் ஏன் அப்படின்னு சொல்லுவேன்னா என் மேல அவர் அவ்வளவு பிரியமா இருக்கிறார் அந்த அன்புக்கு நான் பிரதிபலனாக காரியத்தை நான் கரெக்டா செய்யணும்னு நான் நினைப்பேன் சரி இந்த பேதுருவ ஆண்டவர் என்ன செய்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் அபிடத்தை விட்டு போகையிலே வேறு இரண்டு சகோதரர்களாகிய செபதியின் குமாரனாகிய யாக்கோபு அவன் சகோதரன் யோகான் வலைகளை பழுது பார்த்து கொண்டு அவளை கண்டது பழுது பார்த்து கொண்டு இது ஒரு டைப் ஆஃப் ஒரு ஊழியம் சரி இது என்னன்னு சொல்றேன் பாலியாங்கி சோ அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய போஸ்டர் இப்ப பக்கத்து போயிட்டாரு குறியால் இருந்தார் அவர் சபை வளர்ந்து கொண்டே இருந்து வளர்ந்து கொண்டே இருந்தது அதுக்கு பல காரணத்துல ஒரு காரணம் வீட்டு ஜபம் அப்படின்னு அவர் சொல்லுவார் வீட்டு ஜபம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ ஒரு தெரு இருக்குது இந்த தெருவில் யார் யாரெல்லாம் கிறிஸ்தவர்கள் இருக்காங்களோ அவங்க கூடி ஜபிக்கும் ஒரு பர்டிகுலர் டைத்துல கூடி ஜபிக்கும் பொழுது அந்த இடத்துல யார் யாரெல்லாம் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ற விருப்பம் இருக்கோ நீங்க கூப்பிடலாம் நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க ஒரு பிரேயர் இருக்குன்னு அப்ப வீட்டுக்கு வர்றது பிரச்சனையே கிடையாது கோயிலுக்கு போறதுனா பிரச்சனை இருக்கு வீட்டுக்கு வருவாங்க ஜபத்துல பங்கு கொள்வார்கள் இப்ப இந்த பழுத்து பாக்குறதுனா என்னன்றதை நான் சொல்றேன் இந்த ஊழியத்துல திடீர்னு ஒரு சிலர் பேக்சிலேட் ஆகி போயிடுவாங்க இன்னைக்கு நான் காலையில வாக்கிங் போனேன் வாக்கிங் போயிட்டு ஒருத்தர் என்னை பார்த்து வணக்கம் வைக்கிறார் அது யாருன்னா ஜே எம் ஸ்டாலின் ஜே எம் ஸ்டாலின் பார்த்தோம் எனக்கு ஒரே சந்தோஷமா இருந்துச்சு ஸ்டாலின் காலையில வந்துட்டு நான் வரேன் அதுக்கு அவர் சொல்ல நான் அதுக்கப்புறம் வருவேன் சார் ஆனால் நான் பாக்குறேன் ஸ்டாலினுடைய ஆயுக்கரிய வாழ்க்கையிலும் எனக்கு ரொம்ப பங்கு இருக்கு எனக்கு அதே நேரத்தில் சரீர பிரகாம வாழ்க்கை இந்த பிள்ளைகள்ல ஒரு பாப்பாக்கு டயபெட்டிஸ் வந்துருச்சு ஒரே கவல் பிள்ளைக்கு டயபெட்டிஸ் வந்துச்சு கல்யாணம் ஆகல உடம்ப பார்த்தா பால் மாதிரி புஷன் ஆகிட்டான் அந்த பிள்ளை நம்ம ஆஸ்பத்திரிக்கு வரும்போது நல்லா ஒல்லியா குச்சி மாதிரி இருந்தா எனக்கு அந்த பிள்ளைகிட்ட ஒரு சில ஆலோசனைகள் சொன்னேன் செய்தாலா இல்லையான்னு எனக்கு தெரியாது இது எதுக்காக சொன்ன பழுது பாக்குற வேலை ரிப்பேர் பாக்குற வேலை சரியா அப்ப அந்த ரிப்பேர்ல யார் யாரெல்லாம் அந்த ஆண்டவர்கிட்ட பின்மாற்றம் போறார்களோ அவளை போய் சந்திப்பார்கள் பிரதர் சிஸ்டர் ஏன் நீங்க பிரேயருக்கு வர்றதில்ல அவங்க ஏதாவது சொல்லுவாங்க ஒரு நடந்த சம்பவத்தை அங்க நடந்தது இங்க இல்லை அப்படி புஸ்தகத்தில் எழுதியிருக்கலாம் ஒரு ஒரு சகோதரன் ஒரு காலத்துல நல்லா எலும்பி பிரகாசிச்சு அந்த ஜபத்தெல்லாம் நல்லா நடத்திட்டு இருந்தவர் பின்மாற்றத்துக்கு போயிட்டார் இவருக்கு நல்லா தெரியும் இங்க இருந்தா நம்மளை தேடி வருவாங்க அதனால வீடை வேற டோட்டலா வேற ஒரு டைரக்ஷன்ல போய் கொரியால சொல்றேன் அங்க போய் வாழ்ந்துட்டு இருக்காரு பார்த்தா ஒரு நாலு நாளில ஒரு பத்து பேர் வந்து உட்காடுறாங்க வணக்கம் பிரதர் நம்ம சபையில இருந்து வந்திருக்கிறோம் நீங்க இங்க வந்திருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம் இங்க ஏற்கனவே அந்த சபையில இருந்தீங்களா நல்லா ஆவிக்குற வாழ்க்கை இவருக்கு தலை சுத்திருச்சு அதப்பா இவங்களுக்கு பயந்து நம்ம இங்க வந்து உட்காந்தா பைய கதை எப்படி வேற ஒண்ணும் இல்ல பிரதர் ரொம்ப ஈஸி போஸ்ட் மாஸ்டர் கேட்டோம் பிரதர் இங்க இருந்தா அவருக்கு புது அட்ரஸ் ஏன்னா நீங்க அவட அட்ரஸ் கொடுத்துருக்கீங்க இந்த அட்ரஸ் எல்லாம் உங்க போஸ்டல் வர்றதுக்கு அவரு ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு ஏன் மேல இவ்வளவு பாரம் இருக்கா உங்களுக்கு அந்த நேரம் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு திரும்பவும் எலும்பி பிரகாசித்தாராம் அப்ப இந்த பழுது பாக்குறது மத்தேயு 4:21 தங்கள் வலைகளை பழுது பாக்குவது அவர்களை கண்டு அவர்களையும் அழைத்தார் சரி இரண்டாவது லூக்கா 5:5
லூக்கா 5வது அதிகாரம் முதல் வசனத்தை பார்த்துக்கோ. இங்க பேதுரை குறித்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கணும். பேதுரை தான் நம்ம இன்னைக்கு ஹெடி, பேதுரை மாத்திரம் கிடையாது, ஆனா பேதுரை மெயினா கான்சென்ட்ரேட் பண்ணி பார்க்க போறோம். மற்ற செய்தியில் நம்ம பார்க்கறது இப்ப ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து கெசனத் கடைக்கு வந்தார். அவள் கடற்கரையில் நின்ற இரண்டு படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவர்களை விட்டிலங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். வலைகளை ஏன் அலசுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல தேவையில்லாத ஐட்டங்கள் நிறைய மாட்டிக்கிறோம். இத நைட் இறங்கின உடனே இதை நல்லா வாஷ் பண்ணி அழுக்கெல்லாம் எடுத்து ரிப்பேர் ரிப்பேர் பார்த்துட்டு மடிச்சு வச்சிடும். ஏன்னா அடுத்த நாள் காலையில எழுந்திரிச்சவங்க என்ன செய்ய, அந்த வலையை அந்த ரிப்பேர் பார்த்துக்க முடியாது. அப்பொழுது அந்த படகுகளே ஒன்றிலே ஏறினார். அது சீமோனுடையதா இருந்தது. சீமோன் பேதுரு, சீமோன்கிற பேர் மாத்திரங்க கொடுத்திருக்கு. சரி, அதை கரையிலே சற்று தள்ளும்படி அவனை வேண்டிக் கொண்டு அந்த படகுல உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினான், போதகத்தை முடிக்கிறார். இப்ப பேதுருக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஆயிப்போச்சு. நம்ம படகுல இவர் ஏறி உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. இவர் என்னத்த பேச போறா அவருக்கு சுத்தமா தெரியாது. பேதுருக்கும் ஆண்டவருக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆண்டவராக ஏசு கிறிஸ்து ஒரு வசனத்துல என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோவான் 15வது அதிகாரத்துல ஒரு வசனம் இருக்கு. 16 யோவான் 15:16 என்ன சொல்றாருன்னா, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். எனக்கும் நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவன் தான், எனக்கு ஆண்டவர் சம்பந்தமே கிடையாது. டைம் பாஸ் பாவம் செய்யறது, டைம் பாஸ் பாவம் செய்யறது அப்படி வாழ்ந்துட்டு இருந்தேன். ஒரு நாள் என்னை தேடி இயேசு வந்தார். பேதுருவை தேடி இயேசு போகிறார். பேதுரு இயேசுவை தோடி போகிறார். அவர் படகை தெரிந்து கொண்டாரு, அவர் படகுல ஏறி உட்கார்றாரு. இப்ப படகை விட்டு அவர் செய்தி முடிச்சுட்டு போகிறவரை அவர் என்ன செய்யறாரு, காத்திருக்கணும். ஒரு குட்டி கதை சொல்ற, ஒரு பிரசிங்கர் ஒரு ஆன்லைன் பிரேயருக்கு வந்திருக்காரு. அவரு செய்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு 10-15 பேர் தான் இருக்காங்க சபையில. ஒவ்வொருத்தரா எஸ்கேப் ஆயிடுறாங்க, எஸ்கேப் ஆயிடுறாங்க. கடைசியில ஒரே ஒரு அம்மா உட்கார்ந்துருக்கு. அந்த பாஸ்டருக்கு ஒரே சந்தோஷம், ஏமா நீயாவது கடைசி வரை உட்கார்ந்துருக்கேமா, எல்லாரும் போயிட்டாங்களே அப்படிங்கிறாரு. பாஸ்டர் நான் ஏன் போகல அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க டேபிள் மேல இருக்கிற டேபிள் ஷீட் அது என்னுடையது. பாஸ்டர் சொன்னார், ஏமா உன் ஷீட்டை கொண்டாடினாரு, இதை நான் போகும்போது கொண்டு போல யாராவது ஆட்டைய போட்டுறோம், அதனால வேற வழி இல்லாம நான் சரிக்க உட்கார்ந்துட்டு இருக்கேன்னு சொல்லி. அது மாதிரி இங்க பேதுருடைய படகை ஆண்டவர் தெரிந்து கொள்ளறார். ஏறி உட்கார்ந்து பிரசங்கத்தை ஆரம்பிச்சிட்டார். வேற யாராவது படகுனா செய்யலாம், விட்டுட்டு போயிடலாம், அவர் படகு அதனால போக முடியாது. லூக்கா 5வது அதிகாரம் 4வது வசனம், அவர் போதகம் பண்ணி முடித்த பின் சீமோனை நோக்கி, சீமோன் 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 பேதுருக்கு, ஆழத்திலே தள்ளிக்கொண்டு மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்க. ஆழத்திலே தள்ளி. அதற்கு சீமோன், ஐயரே, ராமுழு நாங்கள் பிரயாசமும் நோயாற்று, ஆனால் உடைய வார்த்தையின்படியே வலையை போடுங்க. வார்த்தையின்படி இப்ப பிராக்டிக்கலா பாத்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலக பிரகாரமாக அவர் ஒரு தச்சர். இன்னும் இவருக்கு வந்து ஆண்டவர்னு தெரியாது, தேவகுமார்னு தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. சாதாரண தெரிஞ்சிருக்க இவர் இன்னாரி. அப்ப சொல்றாரு, ஐயா நான் பிறந்ததுல இருந்தே, நான் யாரு, மீன் பிடிக்கிறவன் பிறந்ததுல இருந்தே, நீ தச்சர், நீ எப்படி எனக்கு ஆலோசனை கொடுக்க முடியும். ஜெயம் ஸ்டாலின் இருக்காரு, அவர் பஸ்ல எக்ஸ்பர்ட் ஓட்டுரு. நான் உட்கார்ந்துட்டு, ஸ்டாலின் கியரை இப்படி போடுங்க, கியரை அப்படி போடுங்க, நான் அவர் சிரிப்பாரியோ, உனக்கு இருக்கு ஏதாவது தெரியுமோ, உனக்கு என்னை பார்த்து சிரிப்பாரா சிரிக்க மாட்டாரா. ஆனா வார்த்தையின்படி வலையை போடுங்க. வலையை போடுறாரு, மீன் பிடிக்கிறாரு. இதுக்கு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 9, யாவருக்கும் பிரமிப்பு உண்டாக அப்படி சொல்லு, பிரமிப்பு ஆச்சரியப்படுறாங்க. ஏன் ஆச்சரியப்படுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பேதுருவை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார், தன்னுடைய ஊழியத்துக்காக அழைக்கிறார். சரி, இதுல அவருக்கு கிடைக்கிற ஒரு விசேஷமான ஒரு கிருபை, எல்லாருக்கும் எல்லா கிருபையும் ஆண்டவர் கொடுக்க மாட்டாங்க. நான் பார்த்திருக்கேன் ஒரு சிலருக்கு ஒரு சில கிருபைகளை கொடுப்பாரு. இங்க நம்ம ஜெயந்தி அக்கா, இங்க சம்பந்தி அக்கா இருக்காங்க, நேற்று அவருடைய பிறந்த நாள், அவங்க பிறந்த நாள் அன்னைக்கு அங்க பேத்தி பிறந்திருக்கான். இது எவ்வளவு பெரிய ஆச்சரியமானது பாருங்க, அக்காவுடைய பிறந்த நாள் அன்னைக்கு பேத்தி பிறக்கிறோம். அது ஆண்டவர் ஒரு விசேஷமான கிருபை, அவர் பிள்ளைகளுக்கு கொடுப்பார். என் குடும்பத்தை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், இப்ப அங்க போனா செய்தி போயிடும். சரி, அப்ப இவர் ஆண்டவர் எப்படி பார்க்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோவா மத்தேயு 16:16, நீ பாக்கியவான்,
ஏன் பாக்கியவான் சொல்லுங்க பாப்போம். பரலோகத்திலிருந்து ஒரு வெளிச்சத்தை கொடுக்குறான், எப்படி இருக்கும் பாருங்க, சந்தோஷமா இருக்கும். எனக்கு பல வெளிச்சங்களை ஆண்டவர் கொடுப்பார், அதை உங்களோட நான் ஷேர் பண்ணிடுவேன். நேற்று தேவனுடைய வாக்கு தத்துவம், ப்ராமிஸ் ஆஃப் காட், ரொம்ப ஆழமான ஸ்டடி, ஒரு பயத்தோடு நான் அதை கொடுத்தேன். எத்தனை வருது தியானிச்சேங்கன்னு எனக்கு தெரியாது. தியானிச்சா நீங்க பாக்கியம் இருப்பீங்க. காரணம், இது பரலோகத்திலிருந்து கிடைக்கிற ஆசீர்வாதம். பேதுருவர், என் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து, நீ பாக்கியவான் அப்படிங்கிறார். அந்த பாக்கியவான்கிற ஒரு ஆசீர்வாதத்தை பேதுரு பெற்றுக் கொள்கிறார். சரி, மத்தேயு 17:25 17:25-24 வாசிப்பேன். அவர்கள் கப்பரூமில் வந்த பொழுது வரி பணம் வாங்குகிற பேதுரத்தில் வந்து பேதுரிட்ட கேட்கிறாங்க. சீமன் சொல்ல மாட்டேங்கிறாங்க. பேதுரத்தில் வந்து உங்கள் போதகர் வரி பணம் செலுத்துவதில்லையா என்று கேட்டார்கள். செலுத்துகிறார் இருப்பார். ஏன் நம்ம பைபிள் எழுதி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, டாக்ஸ் எல்லாரும் கட்டணும், இன்னைக்கும் கட்டணும், அன்னைக்கும் கட்டணும். அன்னைக்கு டாக்ஸ் கட்ட மாட்டாரு அப்படின்னு மட்டும் சொல்லியிருந்தார்னா இயேசு இம்மிடியட்டா அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. ஆனா கட்டுறாரு. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய சத்தியத்தை அங்க வெளிப்படுத்துறாங்க டாக்ஸ் மூலமாக. அவர் உண்மையா பேசுவார், ஆச்சரியமா இருக்கும். அவருடைய அநாதி ஞானம், அவருடைய டீச்சிங் வித்தியாசமா இருக்கும். ஹெச்பி அளவு 64 சோம்பல் ஸ்டாலின், இந்த கதையில எங்கிட்ட விடாதீங்க. என்னுடைய வயது உங்களுக்கு நல்லா தெரியும். வயதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். ஹெச்பி எல்லாம் நீங்க பாக்காதீங்க. இன்னைக்கு நீங்க ஹெச்பியை பாக்குறீங்களா, அன்னைக்கு உங்க பாடின்னு டவுன் ஆயிடும். உங்க வேலை வாக்கிங் போகணும், ரைட். அவர் வீட்டுக்கு வந்தபோது அவன் பேசுகிறதுக்கு முன்பாக இயேசு அவனை நோக்கி, பூமியிலே ராஜாக்கள் தீர்வையும் வரியும் செலுத்துறது பிள்ளைகள் இடத்துல அன்னை இடத்துல கட்டணும். எனக்கு ஒரு மருந்து அதற்கு பேதுரு, அந்நியர் இடத்தில் வாங்குறாள் இயேசு அப்படி என்றால் பிள்ளைகளால் தான் செலுத்த வேண்டியதில்லையே அப்படின்னு சொல்றாரு. பிதாவினுடைய பிள்ளை, எனக்கு அதிகாரம் இருக்குது. ஏன், என் தகப்பனாரும் இந்த உலகத்தை உண்டாக்கினார், அப்படி ஒரே பிறன குமரன், நான் இனத்துக்கு டாக்ஸ் எட்டணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்ன சொல்கிறார்கள். ஆகிலும் நாம் அவருக்கு இடரில் இல்லாதபடிக்கு, இடல் என்ன அர்த்தம், என்னையா உன் போதகிற டாக்ஸ் கட்டலையான்னு சொல்லி ஒரு உலக பிரகாரம் மனிதன் கேட்கிறான். அவன்கிட்ட என்ன செய்யணும், இப்ப நான் இருக்கேன் ஹாஸ்பிட்டல் பேஷண்ட் பார்க்கறேன், நான் மருந்து கொடுப்பேன், ஒரு சிலருக்கு வசனத்தை சொல்வேன், எல்லாருக்கும் சொல்ல மாட்டேன். அது மாதிரி ஆகிலும் நீ கடலுக்கு போய் தூண்டிலை போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்துவார், ஒரு வெள்ளிக்கா வெள்ளி பணம் அதில் இருக்கும், அதை எடுத்து எனக்கும் உனக்கும் அவர்களுக்கு கொடு. சரி, இது நான் அந்த இடத்துல பேதுருடைய பொசிஷன் இருந்தனா, நீ கடலுக்கு போ, கடல்னா எவ்வளவு பெருசா இருக்கும், எந்த இடம் சொல்லி நான் கேட்டேன்னா கேட்கணும். இப்ப நான் சென்னையில் இருந்தேனா, உழைப்பாளர்கள் சிலை அப்படின்னு ஒன்னு இருக்கு, உங்களுக்கு தெரியுமா, பீச் இருக்கு, பீச் கிட்ட இருக்கு. அப்ப ஆண்டவரே, அந்த உழைப்பாளர் சிலைக்கு பக்கத்துல போவா, இல்ல கண்ணகி சிலைக்கு பக்கத்துல போவா கேட்பேன். இப்போ அந்த மீன் அது உன்னை தேடி வருன்றாரு. போய் தூண்டில போடு, அதை கொடுங்க. ஒரு கதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், திரும்ப நான் சொல்றேன். இந்த சம்பவத்தை ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சர் ஒரு பையனுக்கு சொல்றாங்க. அந்த பையன் யாருன்னா, ஒரு அம்மா, அது ஒரு ரெஃப்யூஜ், ஒரு அகதியாக தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு. அகதியா வந்தது, எல்லா சொத்து அங்க விட்டுருச்சு, வெறும் எம்டி ஹேண்ட் பையனோட வந்திருக்கு. இந்த பையனை நல்லா ஆண்டவர்களை வளர்க்கறதுக்கு, இந்த அம்மாவுடைய வேலை என்னன்னா, வீட்டுல பாத்திரம் தேய்க்கிற வேலை, ஒரு வேலைக்காரி. பல வீட்டுல போய் பாத்திரம் கழுவி வீடெல்லாம் சுத்தமிட்டு அந்த காசை வாங்கிருக்கும். இந்த பையன் கேக்குறான், அம்மா அம்மா அம்மா, நாளைக்கு ஒரு பெரிய மீன் வாங்கித்தாமா, அதுக்குள்ள ஆண்டவர் ஒரு காசு வச்சிருப்பாரு, அதை வச்சு அந்த வெள்ளி காசை வச்சு நம்ம சந்தோஷமா வாழலாமா. எங்க சந்தேக சொல்லி போயிருக்காங்க. இந்த அம்மா பெரிய கவலை, இந்த பைய கேக்குறானே, நம்ம வாங்கி கொடுக்க காசு கிடையாது, என்ன பண்றது அப்படின்ட்டு யோசிச்சு மீன் கடைக்கு போகுது. ஒரு பெரிய மீன் இருக்கு, அது வேலை அநியாயத்துக்கு. இந்த அம்மா ஒரு மாசம் சம்பளம் அதை கேட்பான். பைய கேக்குது, ஐயா இந்த தலை மட்டும் எனக்கு கொடுக்கலையா, அது எனக்கு என்ன ரேட் கொடுப்பீங்க, தலை எல்லாம் வேலை ஜாஸ்தி இல்லாம உனக்கு ஒரு ரேட்ல போடுறதுன்ட்டு ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து கேரி பேக்ல கிடையாது அந்த காலத்துல, நியூஸ் பேப்பர்ல அதை நல்லா ரேப் பண்ணி
இந்த அம்மா வாங்கிட்டு வந்து பையன்கிட்ட கொடுக்கறதுக்கு இருக்குது, பையனும் வரல. இப்ப அந்த நியூஸ் பேப்பர் திறந்து பார்க்குது, பார்த்தா இந்த அம்மாவுடைய படம் அதுல இருக்குது. நம்ம படம் இதுல இருக்கு அப்படின்னு அந்த அம்மா ஊத்து பாக்குது. பார்த்தா அவங்க எந்த தேசத்துல விட்டு வந்தாங்களோ அங்க இருந்து ஒரு நியூஸ் போட்டிருக்காங்க, ஏமா நீ இந்தியால தமிழ்நாட்டுல அகதியா போயிட்டேன்னு எங்களுக்கு நியூஸ் வந்துச்சு. மிக நெருங்கிய சொந்தக்காரம்மா, பெரிய கோடீஸ்வரி பேரப்படுறீங்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அவங்க மறிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க கோடிக்கணக்கான சொத்தை உன் பேர்லயும் உன் பையன் பேர்லயும் எழுதி வச்சுட்டு செத்து போயிடுச்சு. இப்ப நாங்க நாலு ட்ரஸ்டி இருக்கிறோம், எங்களுக்கு அந்த பொறுப்பு கொடுத்துருக்காங்க, நாங்க தான் என்ன சொன்ன கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கீழே ஒரு போன் நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த போன்ல நீ அடி, அடிச்சா நாங்க பிளைட்ல வந்து உன்னை அப்படியே கூட்டிட்டு போய் கோடீஸ்வரி ஆக்கி. இந்த அம்மா நினைச்சிச்சு ஆண்டவர் மீன் வாய்க்குள்ள மட்டும் அல்ல மீனை விட்டு வெளியில என்ன செய்யறாரு, ஆசீர்வாதிச்சிருக்காரு. சரி, அது ஒரு இந்த கதையா இருக்கலாம், நடந்த சம்பவம் இருக்கலாம், ரைட். இப்ப சீமோன்ங்கிறத நம்ம பார்த்தோம். இனி பேதுருன்னு சொல்லி ஆண்டவர் எங்க பாக்குறாரு பார்ப்போம். மத்தேயு 8:14, மத்தேயு 8:14. இயேசு பேதுரு வீட்டிலே வந்து அவன் மாமி சுகமா ஜுரமா இருக்கிறதை கண்டான். இப்ப பேதுருடைய மாமி, உங்களுக்கு நான் பேதுருடைய மாமி குறித்த ஒரு செய்தி போட்டிருக்கேன், எத்தனை பேர் ஞாபகம் வச்சுக்கேன்னு தெரியல, யூடியூப்ல நான் கொடுத்துருக்கேன், முடிந்தால் அதை போய் பாருங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் வேற ஆங்கிள் தான் சொல்லிக் கொடுக்கறாங்க. ஆனா இயேசு பேதுரு வீட்டில் இருக்கிறதை கண்டபொழுது அவன் மாமி ஜுரம், அவர் அவள் கையை தொட்ட உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிட்டு. பேதுருடைய மாமி, இந்த செய்தி பலருக்கு பிரயோஜனம் வந்துச்சு. பேதுருடைய மாமி தொட்டோடனே சுகமாயிச்சு, ரைட். அடுத்து நம்ம பேதுருவை எங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மத்தேயு 15:15, மத்தேயு 15:15. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இந்த ஓமையில எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும், வெளிப்படுத்துறது அது மறைஞ்சிருக்குது வெளிப்படுத்தணும். அப்ப பேதுருக்கு மாத்திரம் என்ன ஆசைன்னா, ஆண்டவர் எனக்கு இதை சொல்லி கொடுங்கிறார். மற்றவங்களா வாயை பொத்திட்டு கம்மன் இருக்காங்க, புரிஞ்சுதா புரிஞ்சுது. ஒரு கதை சொல்லுவாங்க, ஸ்கூல்ல படிக்கும் போது ஒரு பய பாத்துட்டு இருக்காங்க, ஒரு எலி இந்த ஓட்டைக்குள்ள போகுது, போய் முக்கவாசி போய் வால் மட்டும் வெளியில இருக்கான். வாத்தியார் கேட்டாரா, டேய் எல்லாம் உள்ள போயிருச்சாடா, நான் சொன்னது இவன் சார் வாழ் கொண்டு போகல சார், வாழ் போ சார் உள்ள போயிருச்சான கேட்டீங்களா சார், பாருங்க சார் வாழ் வெளியே இருக்கு சார் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கும் போது மக்கள் எங்கெங்கே இருப்பாங்க, இவரு பேதுருக்கு புரியல, கேட்கிறாரு ஆண்டவர்கிட்ட. அது எதை குறித்து சொல்றாருன்னா, என் பிதா பரம பிதாவினாலே நடப்படாத நாத்தெல்லாம் வேறெடுப்பேன். இதுதான் ஆண்டவர் விளக்குறார். இப்ப நம்ம இங்க போறது இல்ல, பேதுருக்கு மாத்திரம் அந்த ஒரு ஆசை இருந்துச்சு அதை கற்றுக்கொள்றதற்கு. 17:1 மத்தேயு 17:1 பேதுரு வார்த்தையில அவர் மறுரூபமலைக்கு அழைத்து செல்கிறார். 17:1 6 நாளைக்கு பின் வாசிப்பாங்க. 16:28 ஆண்டவராகிய செகண்ட் கமிங்க பத்தி சொல்றார். மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தியவராய் தம்முடைய தூதரோடு வருவார், அப்பொழுது அவனுடைய கிரியைக்கு தக்க பலனை அளிப்பார். ஒரு பெரிய ஒரு சத்தியத்தை சொல்லிட்டார். அவனுடைய கிரியனா இங்க என்னெல்லாம் ஆண்டவர் காசு செய்திருக்கீங்களோ அதுக்கு ஒரு ரிவார்டை கொடுப்பாரு. செகண்ட் சொல்லிட்டு இன்னொரு வார்த்தையை சொல்றார். என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்க, 28:1 இங்கே நிற்கிறவர்களை சிலர் சுத்தி பாக்குறாரு. அவர் மனசுல வைக்கிறது பேதுரு யாக்கோபு, யாக்கோப மனசுல வச்சுக்கிட்டு சிலர் மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் வருவதற்கு முன் மரணத்தை ருசிப்பாரு. அப்ப தம்முடைய ராஜ்யத்தில வர்றதுக்கு முன் அப்படின்னா கேட்டீங்கன்னா, ராஜ்யத்துல வரும்போது எப்படி இருப்பாரோ அப்படி ஒரு சிலர் அவரை பார்க்க போறீங்க. அத சொல்லிட்டு அப்புறம் 6 நாளைக்கு பிறகு மறுரூப மலையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஒரு மகிமையை காட்டுகிறார். 2 பாருங்க, அவருக்கு முன்பாக மறுரூபமானார், அவர் முகம் சூரியனை போல் பிரகாசித்தது, வஸ்திரம் வெளிமை போட்டிருந்தது. இந்த பரலோக காட்சிய பூமியில பேதுருக்கு ஆண்டவர் காட்டுகிறார்.
பதினெட்டாவது அதிகாரம் 21வது வசனம். பதினெட்டாவது அதிகாரம். இப்ப பேதருக்கு ஒரு சின்ன ஒரு சந்தேகம் வந்துச்சு. என்ன சந்தேகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பொழுது பேதுரு அடுத்த வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? ஏழு தரமோ என்றார். ஏழு தரமோ? அதற்கு இயேசு, ஏழு மாத்திரமல்ல, ஏழு தரம் மாத்திரமல்ல, எழுபது தரம். ஏழு எழுபது, அதாவது 7×7. ஏழுங்கிறது ஒரு பூரணமாகிற நம்பர். இந்த பூரணமான நம்பர்னா நீ மன்னித்துக் கொண்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தன்னுடைய எக்ஸ்பிளனேஷன் சொல்றார். யாருன்னா பேதுரு. ஏன்னா பேதுரு இந்த ஒரு டவுட்டை கேட்கிறார். அதுக்கு ஆன்சர் ஆண்டவர் சொல்லிட்டார். 19வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கிறேன். திரளான ஜனங்கள் அடுத்து வந்து சுகத்தை பெற்றார்கள். அப்பொழுது பேதுரு, சாரி 27, அப்பொழுது பேதுரு இயேசு நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் பின்பற்றிட்டு உங்களிடத்தை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? கால்குலேஷன். நான் விட்டுருக்கேன், ஆண்டவர் எனக்கு என்ன கிடைக்கும்? ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மகிமையுள்ள சிங்காசனத்தை கொடுப்பேங்கிறார். அது என்ன? மறுமை. அந்த இடத்துல நித்திய ஜீவனை உங்களுக்கு நான் கொடுப்பேங்கிறார். அப்ப ஆண்டவர் வந்து பேதுரு கேள்விக்கு பதில் கொடுக்கிறாரு, கவலையே இல்லாதபடி. சரி, இப்ப அடுத்து நம்ம நாத்தான் வேலை குறித்து நம்ம பார்க்க போயிடும். யோவான் 1வது அதிகாரம் 45வது. பேதுரு, சீமோன் ரெண்டையுமே தனித்தனியா உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன். இப்ப அடுத்த ஊழியக்காரன் நாத்தான்வேல். நாத்தான்வேல் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் 47வது. யோவான் 1:47. இயேசு நாத்தான்வேலை தமிழத்தில் வர கண்டு, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரேல் என்றார். இதுதான் தி பிக்கஸ்ட் சர்டிபிகேட். கபடற்ற கபடு நான் இருக்கேன். உள்ளுக்குள்ள நமக்கு ஒரு வஞ்சனை இருக்கும், ஒரு கோபம் இருக்கும், ஒரு கசப்பு இருக்கும். இங்க ஒரு பிழை இருக்கும், ஒரு அக்கா வருவா. இப்ப காணும், காணவே காணும். ஏன் காணும்? எனக்கு தெரியும். ஆனா இங்க வரமாட்டா, பிற உட்கார்ந்து அதை கேட்பான். ஏன்னா ஏன் மேல ஒரு கோபம் அவளுக்கு இருக்கு. ஏன் கோபம்ன்றது எனக்கு தெரியும், அவளுக்கு தெரியும். ஆனா வரமாட்டான். அவளை பார்த்து ஆண்டவரும் சொல்ல மாட்டாரு, நானும் சொல்ல மாட்டேன். கபடற்ற ஒரு சிசி சொல்ல முடியாது. ஆனா இங்க ஆண்டவர் பாக்குறாரு. அதற்கு நாத்தான்வேல், ரவி, நீர் தேவனுடைய குமாரன், இஸ்ரேலுடைய ராஜா. அந்த கபடற்ற இந்த இருதயத்திலிருந்து ஆண்டவர் வெளிப்பாடு கொடுக்கிறார். இந்த வெளிப்பட அதற்கு அவனுக்கு பிரதித்திரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டே நின்றதனால் விசுவாசிக்கிறார். இதிலும் பெரிதானதை காண்ற, இந்த பெரிதானத்தான் இங்க பார்க்கப்படுறான். இந்த நாத்தான்வேல், பேதுரு, அந்திரையா, இவங்க எல்லாம் நினைச்சு ஊழியத்துக்கு போறாங்க. ஊழியத்தை பார்த்து ஆண்டவர் இவர்களை எதற்காக தெரிந்து கொண்டார்னு பார்க்கிறாங்க. அடுத்து யாருன்னு ஒரு நபரை காட்டப்படுறவங்களுக்கு, தோமாவை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், கலிலேய நாட்டனாகிய நாத்தனாக சிபுதேனு குமாரனையும் அடிசேசிலே ரெண்டு பேரும். இது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல ஒருத்தர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாக்கோபு. யாக்கோபுடைய தலை அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் 2வது வசனத்துல அவுட் ஆயிருக்கும். அப்போஸ்தலர் 12:2. யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். கடைசியாக ஒரு நபரை நாம பார்த்து அதை முடிக்கப் போகிறோம். அதாவது செபுதேனு குமாரன் காமிச்சவங்களுக்கு அவருடைய சீசர்களே வேறு இரண்டு பேர் கொடுத்து, ரெண்டு பேர் அப்படின்னு சொன்னா ரெண்டு பேர் யார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நான் சொல்லியிருக்கேன்ல, இது யாருமே பேர் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். எந்த அரக்கமும் போடக்கூடாது. லூக்கா. இங்க நிறைய விஷயங்கள ரொம்ப ஷூட்டா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, அதான் பிரச்சனை. லூக்கா 24வது அதிகாரத்தில் ரெண்டு பேர் எம்மாவூர் சீஷர்கள். இந்த எம்மாவூர் சீஷர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கு. அவங்க என்னதான் நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனுஷங்க 3.5 வருஷம் அதாவது பின்னாடியே லோ லோ லோன்னு சுத்தணும். சாப்பாடெல்லாம் போட்டாங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனா நாங்க இன்னமோ நினைச்சோம், ஆனா செத்து போயிட்டாங்க.
அப்படின்னு சொல்லி சோகமா இருக்கிறாங்க. பதினெட்டாவது இருபத்தி நாலு பன்னிரெண்டு, நீர் அந்நியரா அப்ப உனக்கு இதெல்லாம் தெரியாத, நாங்க ஏன் சோகமா இருக்கணும் சொல்லி. ஆனா ஆண்டவர் அவர்களுக்கு என்ன செய்யறாரு பாத்தீங்களா, இருபத்தொன்னு, அவரோ இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார் என்று நாங்கள் நம்பி இருந்தோம், நம்புறார் எங்களுக்கு கைவிட்டார், நம்பி இருந்தோம். அவன் என் நம்பிக்கை என்னாச்சு போச்சு அப்படிங்கிறாரு. ஆனா ஆண்டவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பொழுது எங்களிலே சிலர் கல்லறையிலே போய் ஸ்ரீகள் சொன்னபடியே கண்டார்கள், அப்படியே காண காண போயிட்டார், மிஸ்ஸிங். ஆனா ஆண்டவர் சிலர் புத்தி இல்லாத மந்தவர்களே எல்லாத்தையும் சொன்ன உடனே அவருடைய மனக்கண்களை திறக்கிறார். மனக்கண்கள் இருபத்தி முப்பத்தொரு, அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. ஏன் இவருடைய கண்கள் திறக்கப்படுதுன்னா, இவர்கள் தான் உலகம் எங்கும் போய் சொல்றதுக்கு ஆண்டவர் ஒரு கூட்டத்தார ஆயத்தப்படுத்துகிறார். ஜெபிச்ச மடிப்பமா, மகா இரக்கமம் கருவே மல்ல பிதாவே, துதிக்கிறோம் ஐயா, நல்லவர் ஐயா, இரக்கம் உள்ளவர் ஐயா. ஒரு கூட்டத்தை அன்று ஆயத்தப்படுத்துகிறீர்கள், இன்றும் ஒரு கூட்டத்தார் நாங்கள் ஆயத்தம் ஆகிக்கொண்டே இருக்கிறோம் ஐயா. முடிந்த அளவு நாங்கள் மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுகிறோம் ஐயா. அவர்களை கீழ்ப்படிந்து தேவனுடைய ராஜ்யத்திற்குள் செல்ல ஒரு பாரத்தை எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி காய்ச்சல். பிள்ளைகள் ஒவ்வொரு வரையும் ஏன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களுக்கு தாவே ஆமீன், ஆமீன், ஆமீன்.